இன்னொன்று, கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும். ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியாக இருக்கேன் நான் பாரு அப்படின்னு சொல்லும் ஒரு குழந்தை. அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமாம், இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது 8 வயசோ 9 வயசோ அப்படின்னு நினைக்கிறேன். ரஷ்லாம் எங்ககிட்ட இருக்கு, ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு. குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்கள் தப்பாக ஷூட் பண்ணல. ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து, அப்பா நான் அழகாக இருக்கேனா அப்படிதான் கேட்டிருப்பா. அதே மாதிரி ஆனால் மேட்ரு பண்ணுறதா என்னன்னா அப்படின்னு கேட்டதில், ஒரிஜினல் ரஷ்ல ஆனால் தமிழ் சினிமா நான் என்னன்னா அப்படிதான் கேட்டிருப்பா. அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்தில் பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க, அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரகிருத்திக்கு 24-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது. ஸோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு, ரஷ்ஷும் இருக்கு. ஸோ நீங்கள் காட்டணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியாக இருக்கும். உங்க சைட்ல இருந்து பாக்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு, இல்ல அந்த குழந்தை கேக்குறாங்க, எல்லாமே வந்துருச்சு. சோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா? எப்படி எப்படி புரியும்? பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. ஸோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு, அதுக்கு சட்டம் கிட்டம் எக்கச்சக்கம் வந்துச்சு. ஸோ அது அதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டு. அந்த குழந்தை கதையை கேட்குறீங்களா? இல்லை இல்லை, குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம சொசைட்டியில் நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பெருசாக இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். ஆமாம், இல்லை இதை பற்றி நான் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதை பார்த்துட்ருக்கலாம், என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பற்றின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சென்சாரில் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு 5 பேர் பார்த்தாங்க. என்கிட்ட சொன்னவர் வந்து 5 போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம், அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.